Good morning students. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படினா first bba க்கு principles of management அப்படிங்கற subject ல unit 4 ல training and development. சோ உங்களுக்கு தெரியும் சோ training அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனலயும் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் மிக மிக முக்கியமான ஒன்று. சோ நம்ம training கொடுக்கிறது மூலமா அவளுக்குள்ள ஒளிஞ்சி இருக்கிற அந்த hidden potential hidden talent கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து அது மூலயமா அவனுக்கு வந்து அவனுக்கும் நல்ல விஷயம் கம்பெனிக்கும் வந்து வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் பண்ணுறது மூலமா என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸோட நாலேஜை எபிலிட்டியை வெளியே கொண்டு வர முடியும். இப்போ எல்லா கம்பெனிஸுமே ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்ச உடனே முதல்ல ஒரு மாதமோ ஒரு 6 மாதமோ ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு கொடுத்து ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனினா நிறைய படிச்சிருப்பான். ஸோ அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு தேவைப்படாது. நம்ம கம்பெனியில் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது மூலயமா அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸை மட்டும் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்து அதில் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக உருவாக்குறதுக்காகத்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ் ஆர் மெத்தட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள திறமையை வெளிக்கொண்டு வந்து ஒர்க்கர்ஸோட ஸ்கில் செட்டையும் அவங்களுடைய எபிலிட்டியும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கில் செட்டும் அவங்க எபிலிட்டியும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆனால் தான் அது கம்பெனியுடைய பெனிஃபிட்டுக்கு அது உதவும். ஸோ கம்பெனியோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க்கர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குற அந்த ஒரு பயிற்சிக்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ அடிக்கடி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், இப்போ கொடுத்தா போதும் அப்போ கொடுத்தா போதும் கிடையாது. எப்போலாம் தேவைப்படுதோ இல்லை ரொட்டீனாகவே ஒர்க்கர்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து காம்படிட்டர்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து நல்லா அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஏன்னா ஒர்க்கர்ஸோட ஸ்கில் செட்டை பொறுத்து தான் இல்லை ஒர்க்கர்ஸோட ஒர்க்கை பொறுத்து தான் நம்முடைய ப்ராஃபிட். அப்படிங்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்ட் ஒர்க்கராக இருக்கணும், டேலண்ட் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கணும். ஸோ அந்த டேலண்ட்டும் ஸ்கில்லும் இம்பார்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கலாம், இல்லை ஒரு கான்செப்ட் வந்திருக்கலாம், ஒரு டெக்னிக் வந்திருக்கலாம், அது ஒர்க்கர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ட்ரைனிங் மூலயமா அந்த ட்ரெண்டையோ அந்த ஸ்கில்லையோ ஒர்க்கர்ஸ்குள்ளே இம்பார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பான முறையில் ட்ரைனிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? ஸோ வந்து ஏன் ட்ரைனிங் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட் ஃபார் ட்ரைனிங். ஸோ இப்போ பாருங்கள் நான் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரெயின்டு பர்சனல் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் வந்து நிறைய ட்ரெயின்டு பர்சன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு வெல் ட்ரெயின்டு பர்சன் இல்லை வெல் ட்ரெயின்டு எம்ப்ளாயி நம்ம கம்பெனிக்கு இருந்தால் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அது கம்பெனியோட வளர்ச்சிக்கு உதவும். ஸோ நம்முடைய கம்பெனியோட ஒர்க்கர்ஸை ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸாக மாற்றி அது மூலயமா நம்மளுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது சூட்டபிலிட்டி ஃபார் தி ஜாப். இப்போ ஒரு ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவருக்கு வந்து அவர் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு எப்படி நினைக்க முடியும், அவர் அதில் திறமையாக இருந்தால் தான் அவர் சூட்டபுள் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த திறமையை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கும் இல்லை திறமையை கொண்டு வரதுக்கும் ட்ரைனிங் வந்து தேவைப்படுது. ஸோ ட்ரைனிங் கொடுத்து நீ இந்த வேலைக்கு சூட்டபுள் தான் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கெட்டிங் நாலேஜ் பை லேட்டஸ்ட் மெத்தட்ஸ். ஸோ ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா இப்போ ரீசெண்டாக இப்போ அவர் என்றைக்கோ படிச்சிருப்பாரு, இன்னைக்கு காலங்கள் மாறும்போது என்ன அப்படின்னா புதுசு புதுசாக தேவைப்படும். ஸோ இந்த புது புது தேவைகளை நம்ம ட்ரைனிங் மூலயமா நிறைவேற்றி ஒர்க்கர்ஸுக்கு லேட்டஸ்ட் அப்டேஷன் தர முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், ஒரே மாதிரி எல்லாருக்கும் முடியாது. அப்படிங்கும்போது ட்ரைனிங் கொடுத்து எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை கலைஞ்சி எல்லாருக்குமே நாலேஜ் இம்பார்ட் பண்ணுறது முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ரெண்டாவது ரிலேட்டிங் டு ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரைனிங் ஏன் கொடுக்குறோம், நமக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்கில்லாம் வேணும். ஸோ நம்ம ஜாப் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். மூணாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரேடிங் நீட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி தேவை இருக்குது, நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், ஸோ அந்த பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்,
அடுத்து ரிசல்ட் ஓரியண்டட் ட்ரைனிங் தான் முக்கியமான விஷயம். ட்ரைனிங் கொடுக்கறதோட நோக்கமே எம்ப்ளாயியோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி அது மூலயமா கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகத்தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்புறம் இன்சென்டிவ்ஸ், சில கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ட்ரைனிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ, ட்ரைனிங்கில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆறாவது சப்போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ ட்ரைனிங் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரைனிங்கை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் சொல்கிறாங்க. ரெண்டு விதமான ட்ரைனிங் இருக்குது, ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். வேலை பார்க்குற இடத்துலையே அந்த வேலையிலேயே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா அது ஆன் தி ஜாப். வேலை பார்க்குற இடத்த தவிர்த்து இன்னொரு இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ இப்போ ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்ன சொல்கிறாங்க, ஆன் தி ஆன் ஸ்பெசிஃபிக் ஜாப், ஒரு ஜாப் கொடுக்குறாங்க, அந்த ஜாப் நீ செஞ்சு லேர்ன் பண்ணிக்கோ, பை டூயிங் யூ கேன் லேர்ன் எ ஜாப். ஸோ இதுக்கு பேர் ஆன் ஸ்பெசிஃபிக் ஜாப். ரெண்டாவது ஜாப் ரொட்டேஷன், இந்த வாரம் இந்த ஒர்க் பார்த்தியா, அடுத்த வாரம் ஒரு ஒர்க், இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒர்க்கை மாற்ற மாற்றி கொடுக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி எல்லா ஒர்க்லையும் வெர்சட்டைலாக இருப்பான். ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு எல்லா நம்ம கம்பெனியில் உள்ள எல்லா ஒர்க்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஜாப் ரொட்டேஷனை பண்ணுவாங்க. இந்த பேங்கிங் செக்டரில் கண்டிப்பாக இது வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த பர்டிகுலர் ஒர்க்கர் வந்து எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் அந்த ஒர்க்கரை போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி நீ வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கோ, அது ஒரு ஆன் த ஜாப் ட்ரைனிங். அப்புறம் வெஜிடபிள் ட்ரைனிங் சொல்லுவாங்க, வெஜிடபிள் ட்ரைனிங்னா அந்த நீ வேலை பார்க்குற இடத்துலையே உனக்குன்னு ஒரு ஒரு அந்த எம்ப்ளாய்க்கும் தனி ஒரு டாஸ்க் அசைன் பண்ணி அந்த டாஸ்க்கை நீ முடிக்கணும், வித்தின் இந்த டைம் லிமிட்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ஒரு அந்த ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்து அதை முடிக்க வச்சு அது மூலிமா அவனை லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஸோ இது வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா நம்ம வேலைக்கு வெளியே ஒரு கான்ஃபரன்ஸ் அனுப்பலாம், ஒரு லெக்சர் நீ கேட்டு வா, இல்லை இந்த இடத்துல ஒரு ஜாப் ஃபேர் இருக்கு அங்கே அட்டன் பண்ணு. ஸோ ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து இந்த கேஸ் ஸ்டடி என்ன பண்ண அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் மூலியமாக கொடுத்து அந்த கேம்ஸ் மூலயமா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டார்மிங், ஸோ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து ஒரு 10 பேர் உட்கார வச்சு இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த இந்த ப்ராப்ளத்தை எப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு அது மூலயமா லேர்ன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த ஆன் தி ஜாப்பும் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்கும் கண்டிப்பான முறையில் எம்ப்ளாயீஸோட ஸ்கில்லை கண்டிப்பான முறையில் இம்ப்ளிமெண்ட், ஐ மீன் ஸ்கில்ஸை கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும், ட்ரைனிங் மூலயமா டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.